ஐயே ஒரு ட்ரவுசர் போச்சு. பாருங்க யாரா பாருங்களேன் அள்ளிட்டு வந்து பாருங்க. மீன் பிடிக்கிறத புயல் சும்மா ஒரு கேம் ஆட்டி போயிருச்சு. ஆனா இந்த புயல் தான் எங்கேயோ இருக்கிறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா சமயம் கிட்ட இருக்கு, வெள்ளமா ஓடுது. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீனை பிடிச்சோம். அது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நானும் சேவாக் பிரவீன் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிருக்கோம். சரி நாங்கள் எப்படி நாங்கள் தத்தி தரிக்கிற மாதிரி எப்படி மீனை பிடிக்கணும்னா நீங்கள் வந்து பாருங்கள். நாங்கள் இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மீன் அவ்வளோ இல்லை. ஸோ நாங்கள் வேறு வச்சு நாங்கள் போன ஒரு டிசிஷன் இன்னும் ஒன்று கூட பிடிக்கல, பிடிச்சிருவோம் கூடிய சீக்கிரத்தில். நானும் சேவாக்கும் தான் பிடிச்சிருக்கோம், ஊஞ்ச காமிக்க மாட்டேன். எப்போ நாங்கள் லாலிபாப் பண்ணிட்டுருக்கோம். எங்கடா மீன்? ஏய் அவங்க துள்ளுந்துச்சு பார்த்தீங்களா நம்ம டாகி பாரு வராது. ஐயோ ட்ரவுசர் போச்சு. எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை. ஃபுல்லாக தண்ணி தாங்க. லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணால் பார்த்துருக்கோம். இங்கே எதுவும் ஆனால் கிடைக்கல நாங்களுக்கு. இது வரைக்கும் பாருங்க ஒரு மீன் பார்த்தீங்கன்னா உயிரிழந்துச்சு. நாங்கள் கையில் பூச்சி அதை சாவடிச்சிட்டோம். அது பார்த்திங்க ஓரமாக மகிஞ்சி செத்த மீன் தான் சொல்ல போனால் கையில் மாட்டிக்கிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பிரவீன் தான் பூச்சான். மீன் உயிரிழந்தாங்க இருக்குது. கண்ணுக்கு தெரியும் பெஸ்ட்டாக இருக்கும். நானும் பிரவீன் பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னிக்கை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நின்றுருக்கோம். ஒரு மீன் வந்துச்சு தப்பிச்சிருச்சது. சரி நாங்கள் திரும்பி நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு மீன் பார்த்தீங்கன்னா செத்துருச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா சாகல உயிரோட இருக்குது. சரி ஓகே நம்ம பிடிச்சே பார்த்தோம். ஒரு மீன் நாங்கள் பிடிச்சோம். ரெண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 மீன் இருக்குது. 4 மூணு தான் இருக்குது. அதில் 2 எறா வேறு அந்த பாட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே இப்போ தான் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கிள் தான் நம்மளுக்கு ஒரு மீன் பிடிச்சிருந்தாரு. ஆல்ரைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிட்டுருக்கு. இப்போ தான் ஏறும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பார்த்தீங்கன்னா சாமத்தை ஏறிட்டு வருது. நாங்கள் சும்மா அல்லனாலே பார்த்தீங்கன்னா யாராவா வருது அல்லாம் 4-5 யாரா அங்கே வரும்போது எல்லாம் துள்ளுது பார்த்தீங்களா. அதாங்க யாரா சும்மா கையை உள்ளே விட்டாலே போதும் யாராவது நான் குறைச்ச வச்சு வருது. நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நான் உங்களுக்கு வீட்டில் போய் நல்லா இருந்தால் காமிக்கிறேன். மீன் தான் இப்போ தான் மழை தான் சாமத்தையாக போயிருங்க. இதில் தான் நாங்கள் மீனை பிடிச்சிருக்கோம். பாருங்க யாரா பாருங்களேன் அள்ளிட்டு வருது பாருங்க. இது எவ்வளோ யாரா பாருங்க. சும்மா தான் அல்லனா அதுக்கே அவ்வளோ யாரா பாருங்களேன். சரி உள்ள போட்டுடலாம். கேபி மீன் ஐ திங்க் சோ. இது பாருங்க துள்ளுது. ஐயோ சீக்கிரண்டா பிடிக்கிறது. ஏய் அது வெள்ளம் வந்து பாருங்க சீக்கிரண்டா. ஏய் அல்லடா ஐய புரா 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 புரா. ஐயோ சம பெரிய மீன். அடேங்கப்பா வேற லெவல். எக்கச்சக்க இறாவை தான் நாங்கள் குடிச்சிருக்கோம். மீனோட பெரிய மீனுங்க சம மீன். நான் வீட்டில் போய் எல்லாத்தையும் உட்காந்து இறா தான் சமத்தையே மீது. சும்மா அல்லாலே கிடைக்கும் பாருங்களா. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணியை நாங்கள் குடிச்சிருக்கோம். இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை இப்போ தான் நாங்கள் குடிச்சிருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் இவ்வளோ மீனையும் பிடிச்சாச்சு. அதில் ஜிலேபி மீன் ஒன்று மாட்டிருக்கு பெருசாக சமத்தியே துள்ளுதுங்க. ரெண்டு டைம் அது எஸ்கே பைக்கில் வந்துருச்சு பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறாவும் நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதில் கொஞ்சோண்டு உங்களுக்கு க்ளீனாக தெரியாது உங்களுக்கு. இதில் இந்த சைடில் தான் ஓடுது பார்த்தீங்கன்னா. சரி நம்ம எல்லாம் இப்போ புது கண்டெய்னரில் போட்டிருக்கோம். ஜிலேபி சுற்றி பார்த்தீங்கன்னா ஜிலேபி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம பிரவீன் கையில் அப்படிதான் எட்டு மீன் பிடிச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-30 இருக்கும்டா. அதுக்கும் மேலேயே இருக்கும். 50 கிட்ட கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா. டோட்டலாக 8. ஆமாம் 8 மீன் இருக்கு. யாராவது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பக்கெட்லையும் இருக்கு நிறைய.
எப்படியோ நாங்கள் ஒன் ஹவர் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ இந்த மீன் நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதே பிரச்சனை அந்த ஒரு ஜிலேபி மீன் கிட்டனா மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெண்ட மீன் தான் இருக்குது போகிறாங்க. ஸோ நான் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீடியா கட்டிக்கலாம்.